நாங்க தேனி எடுக்க போனப்போ ஒரு பாலடைந்த வீட்டுக்குள்ள அடுக்கு தேனி உள்ள போச்சு. தேனியை ஃபாலோ பண்ணிட்டே போனா ஒரு மனுஷத்துல மூலையில இருக்கிற பந்துக்குள்ள தன்னுடைய கூட்டம் அமைச்சிருந்தது. இந்த மாதிரி பந்துக்குள்ள கையை வருது ரொம்ப ஆபத்தான ஒண்ணு. தேனி கூட நம்ம கண்ணுல சிக்கிருச்சுன்னு அவசரப்பட்டு கையை வச்சிடக்கூடாது. ஏன்னா பாம்பு உள்ள இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. முதல்ல குச்சியை பந்துக்குள்ள விட்டு பாத்துக்குவோம், ஏதேனும் விசேஷத்துக்கள் இருக்குதா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தேனியை விரட்டி விட்டுட்டு தேன் எடுப்போம். தேனி எடுக்கிறப்போ ஒரு தேனி வந்து எங்கிட்ட சொல்லிச்சு, நாங்க சேர்த்து வச்சு தேன் ஆட்டைய போடுறேன், உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு தேனி கிட்ட நான் கேட்டேன், நீங்க பூவுல இருந்தா ஆட்டைய போடுறேன், வெக்கத்தை பத்தி நீ பேசாத அப்படின்னு சொன்னேன். கோபத்துல என்னை ஒரு முறை முறைச்சு பாத்துருச்சு. தேன் ரொம்ப கம்மியா இருக்குது, அடுத்த நிறைய தேன் எடுத்து வைன்னு தேனிட்டு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நான் சேல்ஸ் பண்ற தேனுக்கு 5 இயர்ஸ் கூட வாரண்டி தரேன். உங்களுக்கு சுத்தமான தேன் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.